செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்விக்காக நேரத்தை செலவிட்டவன் மரணத்தின் பின்னும் வாழ்கின்றான் அந்த வகையில் கல்வியின் சிறப்பை எடுத்துக்காட்டும் குருகுலம் தொலைக்காட்சி வலையான கற்றல் செயற்பாட்டு நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் காபோதா உயர்தரத்தில் கலைப்பிரிவில் தொடர்பாடலும் ஊடக கற்கையும் பாடத்தில் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் என்ற பாடப்பிறப்பில் தேர்ச்சி ஏழு தசம் ரெண்டு அதாவது படைப்பாக்கத்தின் அடிப்படை கூறுகள் என்ற தலைப்பினூடாக உங்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் அந்த வகையில் படைப்பாக்கத்தின் கூறுகள் என்று குறிப்பிடும்போது போது எவ்வாறான அம்சங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் அந்த அம்சங்கள் உங்களுடைய பாடப்பரப்பினூடாக எவ்வாறு தொடர்புபடுகிறது அந்த அம்சத்தினூடாக எதிர்பார்க்கப்படும் தேர்ச்சி மட்டங்கள் என்ன எவ்வாறான வினாக்கள் இது தொடர்பாக பரீட்சையில் வினவப்படும் போன்ற பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் உங்களுடன் ஆராயின்றோம் அப்பொழுது நாங்கள் பாடத்துக்கு செல்வோம் மாணவர்களே அந்த வகையில் முதலாவது தேர்ச்சியாக தேர்ச்சி மட்டம் ஏழு தசம் ரெண்டு படைப்பாக்கத்தின் அடிப்படை கூறுகளை கற்று அவற்றை சமயோசிதமாக பயன்படுத்துவர் இதுதான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் விடயம் பிள்ளைகளை கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் பரீட்சையில் வினாக்கள் வினவப்படுகின்றன உங்களிடம் இந்த தேர்ச்சி மட்டம் அடைய பெற்றிருக்க வேண்டும் என்பது தான் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக உள்ளது எனவே தேர்ச்சி மட்டத்தை வடிவ பாருங்கள் பிள்ளைகள் படைப்பாக்கத்தின் அடிப்படை கூறுகளை கற்று அவற்றை பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் எனவே பயன்படுத்துதல் என்பது மிக முக்கியமானது பயன்படுத்தும் போது அவற்றுக்குரிய உதாரணங்களை நீங்கள் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு விடயங்களை அறிந்து வைத்திருத்தல் அவசியமாகும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது படைப்பாக்கத்தன்மையின் அடிப்படை கூறுகள் பற்றிய ஒரு விடயம் ஒன்றை பார்க்கப் போகின்றோம் படைப்பாக்கத்தன்மையின் அடிப்படை கூறுகள் என்பது படைப்பாளி மற்றும் படைப்பாக்க செயற்பாட்டின் அவசியமான பண்புகளை இனங்காண்தல் ஆகும் எனவே படைப்பாளி மற்றும் படைப்பாக்கத்துக்கு அவசியமான பண்புகள் படைப்பாக்கம் ஒன்றை தயாரிக்க அவசியமான கூறுகள் படைப்பாக்கத்தன்மையின் கூறுகள் என குறிப்பிடலாம் ஒரு படைப்பாளி படைப்பாக்கம் ஒன்றை தயாரிப்பதற்கு செல் தயாரிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் அல்லது படைப்பாளி ஒரு படைப்பாக்கம் ஒன்றை சிறப்பாக தயாரிக்க அவசியமான காரணிகள் போன்ற பல்வேறு விதமாக நாங்கள் இதனை ஆராயலாம் அவ்வாறு நாங்கள் ஆராயும் போது படைப்பாக்கத்தின் அடிப்படை கூறுகளை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு தலைப்புகளை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டி இருக்கின்றது இந்த தலைப்புகளை கற்பதனூடாக படைப்பாக்கத்தின் அடிப்படை கூறுகள் என்ன என்பதை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் முதலாவதாக எடுத்துக்கொண்டால் படைப்பாக்கம் கிரியேட்டிவிட்டி என்று குறிப்பிடுகிறார்கள் படைப்பாக்கம் என்று குறிப்பிடுகிறோம் ரெண்டாவது படைப்பாக்க திறன் மூன்றாவதாக படைப்பாக்க சிந்தனை நான்காவது படைப்பாளி ஐந்தாவது படைப்பாக்க கட்டுரை இந்த ஐந்து தலைப்புகள் ஊடாக தான் நாங்கள் இந்த படைப்பாக்கத்தின் கூறுகள் பற்றி ஆராய இருக்கின்றோம் படைப்பாக்கம் என்றால் என்ன பிள்ளைகள் படைப்பாளி ஒருவரால் புதிதாக ஒரு விடயம் உருவாக்கப்படுகிறது வித்தியாசமான அல்லது புதிதான ஒரு விடயம் ஒன்று ஒரு படைப்பாளி ஒருவரால் உருவாக்கப்படும் போது அது படைப்பாக்கம் என அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக படைப்பாக்கத்திறன் படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு படைப்பாளிக்கு இருக்கின்ற திறனே படைப்பாக்கத்திறன் கிரியேட்டிவ் ஸ்கில் என்று குறிப்பிடலாம் அல்லது டேலண்ட் என்று குறிப்பிடலாம் அந்த திறன் படைப்பாளிக்கு ஒரு திறன் இருக்கிறது ஒரு படைப்பாக்கம் ஒன்றை உருவாகிறது ஒரு ஓவியத்தை வரைவதற்கு ஓவியருக்கு ஒரு திறமை இருக்கின்றது அதனையே நாங்கள் படைப்பாக்க திறன் என்று குறிப்பிடுகிறோம் மூன்றாவது படைப்பாக்க ரீதியான சிந்தனை ஒரு சிறந்த படைப்பாக்கம் ஒன்றை தயாரிப்பதற்கு நாங்கள் அதற்குரிய சிந்தனையில் ஈடுபடுதல் கற்பனையாக்கத்தில் ஈடுபடுதல் புலக்காட்சிப்படுத்தலில் ஈடுபடுதல் படைப்பாக்க ரீதியான சிந்தனையில் அடங்குகிறது படைப்பாக்க ரீதியான திறன் படைப்பாக்க ரீதியான சிந்தனை என்பது பிள்ளைகள் மிக மிக முக்கியமான ஒரு கூறுகளாக நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அடுத்து நான்காவதாக படைப்பாளி படைப்பாளி என்பவர் படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குபவர் படைப்பாளி என குறிப்பிடப்படுகிறது அதாவது தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய சுய சிந்தனையால் தன்னுடைய சுய கற்பனையால் ஒரு படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்கும் போது அவர் ஒரு சிறந்த படைப்பாளி ஆகின்றார் அடுத்ததாக படைப்பாக்க கட்டுரை படைப்பாக்க கட்டுரை என குறிப்பிடும்போது படைப்பாக்க ரீதியாக எழுதப்பட்ட எழுத்தாவணங்கள் அனைத்துமே படைப்பாக்க கட்டுரை ஆங்கிலத்தில் கிரியேட்டிவ் ரைட்டிங் என்று குறிப்பிடுவார்கள் படைப்பாக்க ரீதியாக எழுதுதல் கவிதை ஒன்று எழுதுதல் சிறப்பு கட்டுரைகள் எழுதுதல் சுயசரிதைகள் எழுதுதல் நாவல்கள் எழுதுதல் போன்ற பல்வேறு அம்சங்களை அது தொடர்பாக நாங்கள் ஆராய்வோம் இனி நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளாக விரிவாக அவதானிப்போம் பிள்ளைகள் நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணங்களையும் எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் பயனுள்ளதாக அமையும் அந்த வகையில் நாங்கள் அடுத்ததாக படைப்பாக்கம் என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கம் என்று பார்க்கிறோம் படைப்பாக்கம் என்பது முன்பு எப்போதும் நடைபெறாதது எனப்படுகிறது அதனை புத்தாக்கம் எனவும் குறிப்பிடுகிறோம் பொழுது படைப்பாக்கம் என்பது பிள்ளைகள் முன்பு எப்போதும் நடைபெறாததாக இருத்தல் வேண்டும் அதுதானே பிள்ளைகள் விசேஷம் என்று சொல்கிறது ஒரு வித்தியாசமானது என்று சொல்கிறது ஏற்கனவே ஒருவர் தயாரித்த ஒரு விடயத்தை ஏற்கனவே ஒருவர் உருவாக்கிய விடயத்தை நாங்கள் எடுத்து பிரதி செய்தோம் என்றால் அதில் எந்த விதமான சிறப்பும் இருப்பதாக தெரியவில்லை நாங்கள் புதிதாக ஒரு விடயத்தை உருவாக்க வேண்டும் ஒருவேளை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு அம்சத்தில் உள்ள கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது பிள்ளை இல்லை பிள்ளைகளே ஒரு கவிதை ஒன்றை நீங்கள் தயாரிக்கும் போது அந்த கவிதையின் கருப்பொருளை மையப்படுத்தி நீங்கள் ஒரு கவிதையை உருவாக்கலாம் ஆனால் அந்த கருப்பொருளை மையப்படுத்தி நீங்கள் ஒரு புதிய கவிதையை உருவாக்க வேண்டும் அதே கவிதையை அவ்வாறு எழுதக்கூடாது அது ஒரு தவறான விடயம் என்றும் நாங்கள் ஏற்கனவே கற்ற சில விடயங்கள் இருக்கின்றது புலமை சொத்து சட்டம் என்று ஒன்றுள்ளது எங்களுடைய பாடத்துறை தொடர்பாக அந்த புலமை சொத்து சட்டம் சொல்கிறது ஒருவருடைய வெளியீட்டை அவருடைய அனுமதி இல்லாமல் பிரதி எடுத்தலோ அல்லது விற்பனை செய்தலோ அல்லது பரிமாறுதலோ ஒரு தவறான விடயம் என குறிப்பிடுகிறது அந்த அடிப்படையில் ஒருவருடைய படைப்பாக்கம் ஒன்றை அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் அவ்வாறே தயாரித்து அல்லது அது போன்றதொன்றை ஒன்றை தயாரித்து நாங்கள் பயன்படுத்த முடியாது அவ்வாறு பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்று புலமை சொத்து சட்டம் குறிப்பிடுகிறது ஆனால் இங்கு படைப்பாக்கத்தில் நாங்கள் முன்பு எப்போதும் நடைபெறாது என்று குறிப்பிடலாம் அது சரி ஆனாலும் படைப்பாக்கத்தில் நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தின் கருப்பொருளை மையப்படுத்தி நாங்கள் ஒரு விடயத்தை உருவாக்கலாம் இப்போ லியானாடோ டாவின்சி வரைந்த மோனாலிசா ஓவியத்தை மையப்படுத்தி அதனைப் போன்று நாங்கள் ஒரு புதுவிதமான ஒரு ஓவியத்தை உருவாக்க முடியும் இதனை படைப்பாக்கம் என்று குறிப்பிடலாம் ஆனால் நீங்கள் வரையும் போது நீங்கள் அதை வரையும் போது அது ஒரு புதிய ஒரு படைப்பாக்கம் நீங்கள் புதிதாக வரைகின்றீர்கள் எனவே அது ஒரு படைப்பாக்கம் முன்பு எப்போதும் நடைபெறாதது என குறிப்பிடலாம் அடுத்ததாக படைப்பாக்கம் என்பதற்கு அகராதியில் உள்ள ஒரு கருத்து எமது தொடர்பாடல் ஒரு முக்கியமான பேராசிரியரான பேராசிரியர் சுனந்த மகேந்திர ஐயா அவர்களால் குறிப்பிடப்பட்ட ஒரு கருத்து இங்கு வருகிறது அந்த வகையில் படைப்பாக்கம் என்பது அகராதியின்படி புனைதல் தயாரித்தல் என பேராசிரியர் சுனந்த மகேந்திர அவர்கள் கூறுகிறார் புனைதல் அல்லது தயாரித்தல் இதுதான் அகராதியில் உள்ள அர்த்தம் என்று அவர் குறிப்பிடுகிறார் உங்களுக்கு தெரியும் புனைதல் என்றால் என்ன அர்த்தம் புதிதாக ஒன்றை உருவாக்குவதை தான் நாங்கள் புனைதல் என்று குறிப்பிடுகிறோம் ஏற்கனவே உருவாக்கிய ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் தயாரித்தால் அதனை நாங்கள் புனைதல் என்று கூற முடியாது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கணும் எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்லது எங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தின் பேரில் எங்களுடைய சுய சிந்தனையால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயத்தையே புனைதல் என்று குறிப்பிடலாம் நீங்கள் ஒரு கவிதை ஒன்றை எழுதுகிறீர்கள் பிள்ளைகள் தாயன்பு பற்றி கவிதை ஒன்று எழுதுகிறீர்கள் அப்பொழுது அந்த கவிதையில் உள்ள கருத்துக்கள் அனைத்துமே யாருக்கு சொந்தமானவை உங்களுக்கு சொந்தமானவை நீங்கள் சுயமாக சிந்தித்து உங்களுடைய நினைவுகளால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய சிந்தனையால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக்கம் அது எனவே நாங்கள் புனைதல் என்று குறிப்பிடலாம் இன்னொருவருடைய படைப்பாக்கத்தை நாங்கள் அவ்வாறு எடுத்து அதில் ஒரு சில மாற்றங்களை மட்டும் செய்து அதனை நாங்கள் எங்களுடைய பெயரை முன்விட்டு வெளியிட்டால் அதனை நாங்கள் புனைதல் என்ற சொற்பதத்தால் குறிப்பிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது தயாரித்தல் தயாரித்தல் என்பதும் பிள்ளைகள் புதிதாக ஒன்றை உருவாக்குவதை நாங்கள் தயாரித்தல் அல்லது உற்பத்தி செய்தல் என்று குறிப்பிடலாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு விடயத்தை செய்தலை தயாரித்தல் என்று நாங்கள் ஒருபோதும் குறிப்பிட முடியாது புதிதாக ஒரு விடயத்தை தயாரிப்பது அல்லது உருவாக்குவதே நாங்கள் தயாரித்தல் அப்பொழுது படைப்பாக்கம் என்பதற்கு அகராதியில் உள்ள கருத்துக்களாக புனைதல் தயாரித்தல் என்பது பேராசிரியர் சுனந்த மகேந்திர அவர்களால் குறிப்பிடும் கருத்தாக குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக படைப்பாக்கம் என்பது முன்பு எப்போதும் நடைபெறாத புதிய ஒன்றை உருவாக்குவது யாரேனும் திறமையான நபரின் கலைத்துவம் சார்ந்த திறமையினால் ஆகும் அதாவது படைப்பாக்கம் ஒன்று உருவாக்கப்படுவது ஒரு கலைஞனின் திறமையினால் தான் பிள்ளைகளுக்கு தங்கியிருக்கின்றது எல்லோராலும் படைப்பாக்கங்களை உருவாக்க முடியாது ஆனால் எல்லோருக்கும் படைப்பாக்க திறன் இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் படைப்பாக்கத்திறன் இருக்கின்றது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த படைப்பாக்க திறனை சரியாக இனங்கண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் சிறந்த படைப்பாளியாக மாறுகிறார் தன்னுடைய திறனை அறிந்து கொண்டு சுய எண்ணக்கர் மூலமாக தன்னை பற்றி அறிந்து கொண்டு அந்த திறமையை சரியான வழியில் பயிற்சி செய்து அதன் மூலமாக ஒரு உயர்நிலையை அடைந்தவர் உலக பெற்றவர்களாக பிற்காலத்தில் மாறுகிறார்கள் எனவே படைப்பாக்கம் என்பது எங்கள் பிறப்பால் தோன்றினாலும் எங்களுடைய பயிற்சியின் விளைவாக உருவாகுவது எனவே இங்கு பாருங்கள் பிள்ளைகள் இவ்வாறு ஒரு அம்சம் ஒன்றை தயாரிப்பதற்கு யாரேனும் ஒருவரின் திறமை அல்லது கலைத்துவம் என்று குறிப்பிடுகிறார்கள் திறமை என்று குறிப்பிடும் போது அங்கே டேலண்ட் என்பது சம்பந்தப்படுகிறது கலைத்துவம் என்று குறிப்பிடும் போது கலை அம்சங்கள் பொருந்தியதுதான் படைப்பாக்கம் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக உள்ளது எனவே இந்த கருத்தினை நாங்கள் நோர்க்கும் போது திறமை கலைத்துவம் ஆகிய ரெண்டு அம்சங்களில்தான் படைப்பாக்கம் தங்கியிருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது படைப்பாக்கம் ஒன்று உருவாவதற்கான அடிப்படை காரணிகள் படைப்பாக்கம் ஒன்று உருவாவதில் அடிப்படையாக என்ன காரணிகள் பிள்ளைகள் செல்வாக்கு செலுத்துகின்றன என்று நாங்கள் பார்க்கும்போது படைப்பாளியின் திறமை படைப்பாளி என்பவர் யார் படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குபவரே படைப்பாளி ஆவார் அந்த படைப்பாளியின் திறமை தங்கியிருக்கின்றது எல்லோராலும் ஓவியம் வரைந்து முடியாது எல்லோராலும் கவிதை எழுத முடியாது எல்லோராலும் நாவல்கள் எழுத முடியாது எல்லோராலும் சிறுகதைகள் எழுத முடியாது ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே இவ்வாறான திறமைகளை மேற்கொள்ள முடிகின்றது காரணம் என்ன பிள்ளைகள் அவர்கள் படைப்பாக்க சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் படைப்பாக்க திறன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அந்த படைப்பாக்கத்தின் மூலமாக அவர்கள் சரியான வழியில் சரியான படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அடுத்ததாக உள்ளுணர்வு உள்ளுணர்வு என்பது பிள்ளைகள் எங்களுடைய மனதில் உருவாகும் ஒரு வகையான உணர்வு என்று நாங்கள் குறிப்பிடலாம் அதாவது ஒரு படைப்பொரு ஒரு ப ஒரு படைப்பாளி ஒரு சுவரொன்றை ஒரு ஓவியர் பார்க்கும்போது அந்த சுவரில் எவ்வாறான ஒரு சித்திரமொன்றை வரைந்தால் அழகாக இருக்கும் ஒரு கல்லொன்றை ஒரு சிற்பி பார்க்கும் பொழுது அந்த கல்லில் எவ்வாறான ஒரு சிற்பத்தை செதுக்கினால் அழகாக இருக்கும் என்பது பற்றியான சிந்திப்பார்கள் அது அவருடைய உள்ளுணர்வு இது சாதாரணமாக எல்லோருக்கும் இருந்து விடாது எல்லோருக்கும் இந்த திறமை இருந்தாலும் அவ்வாறு சிந்திக்கக்கூடிய ஒருவரே சிறந்த ஒரு படைப்பாளியாக மாறுகிறார் இதனை தான் உள்ளுணர்வு என நாங்கள் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலில் குறிப்பிடுகின்றோம் அடுத்து மூன்றாவதாக கற்பனை திறன் கற்பனை திறன் என்பது மிக முக்கியமானது ஒரு படைப்பாளி என்பவர் பல்வேறு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருக்கென்ற ஒரு கற்பனை உலகம் காணப்படும் அதாவது அவர் தான் செய்யும் விடயங்களாக இருக்கட்டும் அல்லது தான் செய்ய போகும் விடயங்களாக இருக்கட்டும் அல்லது கற்பனையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு அம்சங்களாக இருக்கட்டும் அது தொடர்பாக எப்போதும் ஒரு சிந்தனையிலேயே இருப்பார் ஒரு கடற்கரை காட்சியை கண்டால் அதனை வரைவதற்காக சிந்திப்பார் அல்லது ஒரு கல்லொன்றை பார்க்கும்போது சிற்பி அதில் ஒரு சிலை ஒன்றை செதுக்கினால் எவ்வாறு இருக்கும் என்ற கற்பனை எண்ணங்கள் அதிகமாக காணப்படும் அதனையே நாங்கள் இங்கு கற்பனை திறன் என்று குறிப்பிடுகிறோம் அடுத்ததாக பிள்ளைகள் பரம்பரை இயல்பு பரம்பரை இயல்பு என்றால் என்ன பிள்ளைகள் பரம்பரை இயல்பு என்று சொல்வது பெற்றோர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் விடயங்கள் அது டிஎன்ஏ ஜீன்ஸ் போன்ற விடயங்களோடு சம்பந்தப்படுகிறது அதாவது பெற்றோருக்கு இருக்கும் சில திறமைகள் நிச்சயமாக எங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய பெற்ற ஒரு தந்தைக்கு ஓவியம் வரையும் திறமை இருந்தால் அல்லது தந்தையின் சகோதர வழிகள் அல்லது தாயின் சகோதர வழிகள் இருக்கும் சில விசேடமான திறமைகள் உங்களுக்குள் நிச்சயமாக இருக்கும் அந்த திறமையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இனம் காண வேண்டும் இனம் கண்டு அதுக்கு ஒரு சிறிய தூண்டுதலை ஏற்படுத்துவதனூடாக அந்த திறமையை நாங்கள் என்ன செய்யலாம் வளர்த்து கொள்ளலாம் வளர்த்துக்கொண்டு சிறந்த ஒரு படைப்பாளியாக நாங்கள் மாறலாம் எனவே பரம்பரை இயல்பு என்பது நிச்சயமாக படைப்பாக்கத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது அந்த பரம்பரை இயல்பு என்பது தானாக வந்துவிடாது அந்த பரம்பரை இயல்பை நாங்கள்தான் என்ன செய்ய வேண்டும் தூண்ட வேண்டும் அதனை பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்வதன் விளைவாக தான் அந்த பரம்பரை இயல்பு உருவாக்கப்படும் இப்போ மோனாலிசா என்பது டியனாடோட டாவின்சியின் முதலாவது ஓவியம் அல்ல டியோட டாவின்சி ஏராளமான ஓவியங்களை வரைந்தார் அதில் ஒரு சிறந்த ஓவியமே மோனாலிசா ஓவியம் எனவே அவருடைய முதல் முதலாவது ஓவியமாக அதனை கருத முடியாது காரணம் அவருக்கு பரம்பரை இயல்பு இருந்தாலும் தொடர் பயிற்சியின் விளைவாக தான் அவரால் ஒரு சிறந்த ஓவியத்தை வரைய முடிந்தது எனவே பரம்பரை இயல்பு என்பது இங்கு அடிப்படையான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது அடுத்ததாக பயிற்சி மற்றும் ஆளுமை ஆங்கிலத்தில் ப்ராக்டிஸ் என்று குறிப்பிடுவார்கள் தொடர் பயிற்சிகள் மூலமாக மட்டுமே ஒரு சிறந்த படைப்பாளி உருவாக முடியும் இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்ற பாடல் பாடகர்கள் இந்த பாடகர்கள் இயல்பாகவே அவர் சிறுவயதிலிருந்தே அந்த பாடல் பாடும் திறமை பெற்றவர் அல்ல அவர் சங்கீதத்தை முறைப்படி கற்று அதனூடாக பாடல்களை பாடுவதனூடாக தொடற்பயிற்சியினூடாக தான் உலக புகழ் பெற்ற ஒரு பாடகராக எம்முள் உள்ளத்தில் நிற்கிறார் எனவே பயிற்சி என்பது மிக முக்கியமானது பயிற்சி இல்லாது ஒரு சிறந்த படைப்பாக்கம் ஒன்று உருவாக முடியாது என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே தத்துவார்த்த எண்ணக்கருவோடு சேர்த்து இவ்வாறான அம்சங்களை நாங்கள் பார்க்கும்போது இவை அனைத்துமே ஒரு படைப்பாக்கம் ஒன்றின் அடிப்படை காரணிகள் இந்த நிலை மன்னனம் செய்வதனூடாக தொடர் பயிற்சி செய்வதனூடாக பரீட்சையில் எழக்கூடிய வினாக்களை நீங்கள் விடையெழுதக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இவற்றுக்கான விளக்கங்களை கேட்கும் போது மாணவர்களே சரியான உதாரணங்களை வழங்குவதனூடாக நீங்கள் சிறந்த புள்ளிகளை எதிர்வரும் பரீட்சைகளில் பெறக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக படைப்பாக்கத்திறன் படைப்பாக்கம் ஒன்றை ஆக்குவதற்கு படைப்பாளிக்கு உள்ள திறமை அல்லது சக்தியை படைப்பாக்கத்திறன் ஆகும் இதனை உள்ளுணர்வு என தே ரசனை உள்ளரோ விவரிக்கின்றது படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு படைப்பாளிக்கு இருக்கின்ற திறமையே படைப்பாக்கத்திறன் என்று குறிப்பிடப்படுகிறது எல்லாராலும் எல்லா விடயங்களையும் சாதித்து விட முடியாது பிள்ளைகளே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு திறமை எங்களுக்குள் மறைந்திருக்கின்றது திறமை இல்லாத மாணவர் என்று உலகத்தில் யாரும் இல்லை படிப்பறிவு என்பது வேறு பிள்ளைகளில் திறமை என்பது வேறு எழுத வாசிக்க தெரியாத ஒருவனால் நன்றாக ஓவியம் வரையக்கூடியதாக இருக்கலாம் கவிதைகளை சொல்லக்கூடிய திறமை இருக்கலாம் இவ்வாறான திறமைகள் காணப்படலாம் எனவே திறமை படைப்பாக்கத்தன்மை என்பது எல்லோரிடமும் காணப்படும் அந்த படைப்பாக்கத்தன்மை ஆளுக்கால் வேறுபடுமை ஒழிய அது நிச்சயமாக எல்லோரிடமும் காணப்படும் இதனை தே உலகம் உள்ளுணர்வு என்று சொல்லாலும் குறிப்பிடுகிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது முன்பு எப்போதும் இடம்பெறாத விதத்தில் சற்று வித்தியாசமாக புதிய கோணத்தில் உலகை காணும் ஆற்றல் சூட்சுமமான அதாவது மேலோட்டமாக தெரியாத உண்மைகளை இனங்காணல் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் உலகத்தை காணுதல் அப்படி என்றால் என்ன பிள்ளைகள் வே நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற விஷயத்தை படைப்பாளிகள் சற்று வேறுபட்ட கோணத்தில் தான் பார்ப்பார்கள் அவர்கள் அதனை மறுபுறமாக சில நேரம் யோசிப்பார்கள் இது இவ்வாறு இருந்திருந்தால் எப்படி இருக்கும் உதாரணமாக பிள்ளைகள் நாங்கள் புவியீர்ப்பு விசை ஐசக் நியூட்டன் என்பவரால் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்டதை குறிப்பிடுவோம் அவர் அந்த அப்பிள் பழம் விழும்போது அது ஏன் மேலிருந்து கீழே விழுகிறது என்று சிந்தித்தார் இது பாருங்கள் பிள்ளைகள் சற்று வித்தியாசமான சிந்தித்தல் இல்லையா நிச்சயமாக அவர் நாங்கள் என்றால் அந்த அப்பிள் பழம் விழுவதை பார்த்துட்டு அது ஒரு சாதாரண நிகழ்வு தானே மரத்திலிருந்து பழங்கள் விழுவது சாதாரண நிகழ்வு தானே என்று கூறிவிட்டு போயிருப்போம் ஆனால் ஐசக் நியூட்டன் அதனை சற்று வித்தியாசமான கோணத்தில் ஏன் விழுகிறது என்ற ஒரு வினாவை வினவியிருக்கின்றார் இது பற்றி நாங்கள் ஏன் என்ற கேள்விக்கு விடை அதுக்கான விளக்கத்தை வந்து லியனார்டோ டாவின்ஸியின் படைப்பாக்க காரணிகளில் பார்ப்போம் பிள்ளைகளே அந்த வகையில் ஐசக் நியூட்டன் அவ்வாறு சிந்தித்ததன் காரணமாக தான் புவியீர்ப்பு விசை என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது இவ்வாறான ஏராளமான படைப்பாளிகள் ஒரு விடயம் தொடர்பாக வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்தபடியால் தான் அவர்களால் பல்வேறு படைப்பாக்கங்களை உருவாக்க முடிகிறது அடுத்ததாக உலக நிகழ்வுகளுக்கு இடையிலான தொடர்பை மற்றும் தொடர்பற்ற இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையில் தொடர்புகளை கட்டியெழுப்புதல் மற்றும் தீர்வுகளை கட்டியெழுப்புதல் என்பன படைப்பாக்கத்திறனின் அடிப்படை பண்புகள் ஆகும் அப்போ உலக நிகழ்வுகளுக்கு இடையிலெல்லாம் தொடர்புகள் ஒன்று காணப்படுது பிள்ளைகள் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்வு கட்டாயமாக தொடர்புற்று இருக்கிறது அது நேரடியான தொடர்பாக இருக்கலாம் அல்லது மறைமுகமான தொடர்பாக இருக்கலாம் இதை ஒரு படைப்பாளி அவதானிப்பார் அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கு இடையிலான தொடர்பு என்ன இவை ரெண்டுக்கும் இடையில் ஏதாவது அர்த்தங்கள் காணப்படுகிறதா இவை ரெண்டுக்கும் இடையில் ஏதாவது பொருத்தப்பாடுகள் காணப்படுகின்றதா இவை தொடர்பாக நிச்சயமாக ஒரு படைப்பாளி சிந்தித்திருப்பார் அந்த படைப்பாக்க சிந்தனை தான் அவருக்கு பல்வேறு படைப்பாக்கங்களை உருவாக்குறதுக்கு உதவுகிறது அவருடைய படைப்பாக்கங்களில் அவர் இரண்டு பொருட்களுக்கு இடையிலான தொடர்பினை சூட்சிமமான முறையில் மேலோட்டமான முறையில் முன்வைப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த சூட்சுமம் என்றால் என்ன பிள்ளைகள் சூட்சுமம் என்பது மேலோட்டமாக பார்க்கும்போது எங்களை கண்களுக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து அதனை பார்க்கும்போது சூட்சமம் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக புலப்படும் பழைய காலத்து ஓவியங்கள் எடுத்துக்கொள்ளும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பதினை வருடங்களுக்கு உள் முன்னர் உலகில் வரையப்பட்ட அல்டமீரா லெஸ்கோ ஓவியங்கள் அந்த ஓவியங்களில் பல்வேறு கருத்துக்கள் மறைந்துள்ளன அதே போல் இது இலங்கையில் உள்ள சீகிரியா ஓவியங்கள் அது இந்தியாவில் உள்ள அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் இந்த குகையோவியங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த குகையோவியங்களில் பல்வேறு படைப்பாக்கத்தன்மைகள் மறைந்துள்ளன அவற்றை வெறும் கண் கொண்டு பார்க்கும்போது எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது அவற்றை படைப்பாக்க கண் கொண்டு பார்க்கும்போதுதான் அவற்றில் மறைந்துள்ள கருத்துக்களை எங்களால் தெளிவாக இனங்காண முடிகின்றது எனவே தன்மை என்ற பிள்ளைகள் பார்ப்பவருடைய பார்வையில் பார்க்கும்போது சூட்சுமமான மறைந்துள்ள விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக உலக புகழ்பெற்ற படைப்பாக்க கலைஞரான லியனார்டோ டாவின்ஸ் இது தொடர்பாக ஏழு காரணிகளை முன்வைத்துள்ளார் லியனார்டோ டாவின்ஸ் என்பவர் ஒரு சிறந்த படைப்பாளி இவர் மோனாலிசா அதேபோல் இயேசுவின் இறுதி ராப்போசனம் போன்ற ஓவியங்களில் புகழ்பெற்ற அதே வேளை இவர் பல்வேறு துறை சார்ந்த ஒரு நிபுணராகவும் காணப்பட்டார் லியனார்டோ டாவின்சி எவ்வாறு சிந்தித்திருக்கின்றார் அவருடைய சிந்தனையில் என்ன காணப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் பிற்காலத்தில் மேற்கொள்ளப்பட்டன லியனார்டோ டாவின்சி வந்த பிள்ளைகள் அவர் எல்லா விடயத்தையும் எழுதும் பழக்கம் உள்ளவர் தன்னிடம் எப்போதுமே ஒரு குறிப்பு புத்தகம் நோட்புக் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் எப்பொழுதுமே ஒரு குறிப்பு புத்தகம் ஒன்று வைத்துக்கொண்டு தான் காண்கின்ற விஷயமெல்லாம் என்ன கொள்வார் எழுதி எழுதி வைத்துக்கொள்வார் கொள்வார் அதே போல் நிறைய குறிப்புகளை வைத்துக்கொள்வார் அது காரணம் அவர் வந்து அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் கற்றவற்றை எப்போதும் மறக்கக்கூடியது என்பதற்காக தான் காணுகின்ற விஷயங்கள் அல்லது ஆலோசனைகள் அபிப்பிராயங்கள் என்ப எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்துக்கொள்ளும் பழக்கம் உள்ளவர் தான் லியனார்டோ டாவின்சி உலக புகழ்பெற்ற ஒரு படைப்பாகலையாக கருதப்படுகிறார் லியனார்டோ டாவின்சி எவ்வாறு சிந்தித்தார் அவருடைய சிந்தனையில் என்ன காணப்பட்டது என்பதை அடிப்படையாக கொண்டு ஏழு காரணிகளை அவர் முன்வைத்துள்ளார் அந்த வகையில் லியனார்டோ டாவின்சி என்பது ஒரு ஓவியர் மோனாலிசா ஓவியத்தை வரைந்தார் என்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் பாருங்கள் பிள்ளைகள் அவர் எத்தனை துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் என்று ஒரு ஓவியர் என்று எங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அதே போல் சங்கீதம் என்ற துறை சங்கீத துறையில் தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணர் சிப்பி ஒரு சிறந்த சிற்பியும் கூட மைக்கேல் ஏஞ்சலோ போன்று லியனார்டோ டாவின்சி ஒரு சிறந்த சிற்பி அதே போல் கணிதவியலாளர் கணிதத்துறையில் துறையில் பல்வேறு சமன்பாடுகளை முன்வைத்துள்ளார் அந்த சமன்பாடுகள் பல இன்னும் தீர்க்க முடியாத பல்வேறு சமன்பாடுகளாக காணப்படுகின்றன அதேபோல் பொறியியல் விஞ்ஞானம் வானியல் விஞ்ஞானம் புவியியல் தாவரவியல் விஞ்ஞானம் போன்ற பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற நிபுணராக மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக லியனார்டோடாவின் சி உலக பெற்று திகழ்ந்தார் என்பது ஒரு பெருமைக்குரிய படைப்பாக்களை வ உருவாக ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அந்த வகையில் லியனார்டோ டாவின்சி குறிப்பிடும் சந்தர்ப்பங்களாக முதலாவது நாங்கள் ஆர்வம் ஆர்வம் என்று பார்க்கும்போது திறன் என்பது ஆர்வமாக கற்றலில் சங்கியுள்ளது சிறுவர்கள் பாருங்கள் பிள்ளைகள் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஏன் ஏன் எவ்வாறு போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றார்கள் ஒரு சிறுவர் அம்மாவிடம் ஏன் அம்மா இது இப்படி நடக்கின்றது ஏன் இது இவ்வாறு இருக்கின்றது இது ஏன் இந்த நிறமாக இருக்கின்றது இந்த தொலைக்காட்சியில் ஏன் இந்த நிகழ்ச்சி போகின்றது இந்த வானொலியில் இந்த நேரத்தில் ஏன் செய்தி போகின்றது இப்படி பல்வேறு வினாக்களை வினவதன் அவருடைய ஆர்வம் இங்கு என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது அவர் லியனாடோ டாவின்சி கூறுகிறார் ஒரு சிறந்த படைப்பாளி எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் மிக்கவராக இருக்கின்றார் கற்றலில் ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார் புதிய விடயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கின்றார் இதனே அவர் ஆர்வம் என்ற சுற்றால் குறிப்பிடப்படுகிறது பல்வேறு வினாக்களை வினவுகிறார்கள் வினாக்களை வினவுவதன் மூலம் ஆர்வம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்பொழுது ஒரு சிறந்த படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளில் ஒன்றாக அவர் எப்பொழுதுமே ஆர்வம் உள்ளவராக இருப்பார் என்பதை இங்கு அழகாக குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவதாக நிரூபணம் நிரூபணம் என்பது பிள்ளைகள் தான் அறிந்து கொண்ட விடயங்களை பரிசோதித்தல் செயற்படுத்தல் ஆராய்தல் நடைமுறைப்படுத்தல் என்று குறிக்கும் இங்குதான் பிள்ளைகள் நாங்கள் லியனார்டோ டாவின்சி ஒரு நோட் புத்தகம் உண்டு ஒரு சிறிய புத்த குறிப்பு புத்தகம் ஒன்று வைத்திருந்ததை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் அந்த நோட்புக் மூலமாக அவர் எல்லா விடயங்களையும் எழுதி குறிப்பெடுத்துக் கொள்வார் அவர் காண்கின்ற விடயங்களை எல்லாம் எழுதி குறிப்பெடுத்துக் கொள்வார் எழுதி குறிப்பெடுத்துக் கொள்வதன் மூலமாக அதனை பற்றி ஆராய்த்து செய்வார் இது எவ்வாறு நடைபெறுகிறது இங்கு நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் சரியா அந்த விடயத்துக்கும் இந்த விடயத்துக்கான தொடர்பு என்ன போன்ற பல்வேறு விடயங்களை தனக்குள் உள்ளார்ந்த ரீதியாக ஆராய்கிறார் ஆராயும் போது அவருக்கு பல்வேறு உண்மைகள் தெரியப்படுகின்றது உலகில் உள்ள ஏதாவது ரெண்டு விடயங்களுக்கிடையில் தொடர்பு உண்டு என்பதை லியானார்டோ டாவின்சி மிக வலிமையாக நம்பினார் அதுவே அவருடைய உயர்ந்த உள்ளுணர்வு என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம் ரெண்டு விடயங்களுக்கிடையிலாம் நிச்சயமாக ஒரு தொடர்பு உண்டு எங்கோ உலகத்திலும் மூளையில் நடைபெறும் ஒரு சம்பவமும் இங்கு நடைபெறும் சம்பவத்துக்கிடையிலும் ஏதோ ஒரு என்ன காணப்படுகிறது ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம் அதாவது ஒரு தொடர்பு ஒன்றுக்கு நிச்சயமாக காணப்படுகிறது அந்த தொடர்பினை இனம் காண்பது ஒரு படைப்பாளிக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இங்கு குறிப்பிடப்படுகிறது எனவே முதலாவதாக நாங்கள் படைப்பாக்கம் தொடர்பான அடிப்படை அம்சங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இரண்டாவதாக அதனை சற்று ஆராய்ந்து பார்த்தல் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை சற்று ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தலை இந்த காரணியூடாக நாங்கள் இங்கு குறிப்பிடலாம் மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும்போது பரபரப்பு என குறிப்பிடுகிறோம் இந்த பரபரப்பு என்று சொல்வதை விட உணர்வு என்று சொல்லும் போது அது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உணர்வு என்று பார்க்கும்போது எமது புலநுறுப்புகள் ஊடாக நாம் ஒவ்வொரு விடயங்களையும் கவனமாக பார்க்கும் அல்லது ஆராய்வதை குறிக்கும் நீங்கள புலநுறுப்புகள் என்ன கண் மூலமாக பார்த்தல் என்ற செயற்பாடு இங்கு நடைபெறுகிறது காது மூலமாக கேட்டல் என்ற செயற்பாடு நடைபெறுகிறது மூக்கு மூலமாக நுகர்தல் என்ற செயற்பாடு நடைபெறுகிறது மூலமாக சுவைத்தல் என்ற செயற்பாடு தோல் மூலமாக உணர்தல் என்ற செயற்பாடை நாங்கள் மேற்கொள்ளும் இவ்வாறு ஐம்புலன்கள் தான் ஊடகங்களாக தொழிற்படுகின்றன இந்த ஐம்புலன்கள் வழியாக கிடைக்கின்ற தகவல்களை நாங்கள் சிறப்பாக பெற்று விளங்கி கொண்டு அதனை ஆய்வு செய்வதையே இந்த காரணியுடைய நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அதாவது உணர்வுபூர்வமானது படைப்பாக்க செய்திகளை பெரும்பாலும் உணர்வு பூர்வமாக இருக்கின்றன ஒரு சித்திரம் ஒன்றை பார்க்கும்போது அல்லது ஒரு சிற்பம் ஒன்றை பார்க்கும்போது ஒரு அழகான பூந்தோட்டம் ஒன்றை பார்க்கும்போது எங்களுடைய மனதில் உணர்வு பொங்கி எழுகிறது அழகான காட்சிகளை பார்ப்பதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் அது எங்கள் உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒரு சிறந்த படைப்பாளி தனக்குள் இருக்கும் உணர்வுகளை வெளிக்கொண்பவராக தனக்குள் இருக்கும் உணர்வை மற்றவர்களுக்கு காட்டுபவர்களாக நிச்சயமாக இருத்தல் வேண்டும் இது ஒரு படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பாக காணப்படுகிறது இதற்குரிய உதாரணங்களில் நீங்கள் பரீட்சையில் எழுதுவதனூடாக அதிக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகள் உதாரணங்களை நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளும் அளவுக்கு அது பயனுள்ளதாக அமையும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும்போது மென்மை இது டாவின்சி மோனாலிசா போன்ற ஓவியங்களில் பயன்படுத்தியுள்ள ஒரு வர்ண பயன்பாடு நுட்பமாகும் மென்மை என்றால் பிள்ளைகள் செஃப்ட் என்று சொல்லும் போது இங்கு அந்த மென்மைத்தன்மையை குறிப்பிடவில்லை இது ஒரு படைப்பாக்கம் ஒன்றை தொட்டு பார்க்கும்போது அது மென்மையாக இருக்கும் என்ற அர்த்தம் இல்லை இங்கே இங்கு அந்த மோனாலிசா ஓவியத்தில் ஒரு ஒரு பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம் அந்த மோனாலிசா ஓவியத்தில் உள்ள சில அந்த முடியின் ஒரு பகுதி ஓரங்களில் ஒரு ஒரு கலர் மூலமாக அல்லது வர்ணம் மூலமாக ஒரு மென்மைத்தன்மையை அவர் காட்டியிருக்கின்றார் அந்த மென்மை தன்மையை டாவின்சியின் நுட்ப முறையாக குறிப்பிடலாம் டாவின்சி பயன்படுத்திய ஒரு நுட்ப இந்த காரணிகளை டாவின்சி ஒரு சித்திரம் ஒரு ஓவியக்கலைக்கு மட்டுமே மையப்படுத்தி குறிப்பிட்டார் ஆனால் ஏனைய கலைகளுக்கும் இது பொருத்தமாக இருக்கும் ஆனால் ஓவியக்கலைக்கு கலைக்கு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே மென்மை என்று குறிப்பிடுவது பிள்ளைகள் ஒரு புகை எழும்பது போன்று ஒரு புகை ஒரு ஓவியத்தில் ஓரங்கள் எல்லாம் நாங்கள் அந்த மென்மை தன்மை கலர் மூலமாக காட்டும் போது அல்லது வர்ணம் மூலமாக காட்டும்போது ஒரு அந்த கூந்தலில் புகை எழும்போது போன்ற ஒரு காட்சி கண்களுக்கு தெரியும் இவ்வாறு அவர் பயன்படுத்திய வர்ண நுட்ப நாங்கள் மென்மை என்ற சொற்பதத்தால் குறிப்பிடுகின்றோம் அல்லாது இது தொட்டு பார்க்கும் போது ஏற்படும் மென்மையை இங்கு குறிப்பிடாது காரணம் என்னவென்றால் பிள்ளைகள் கருங்கள் சிலையை எடுத்துக்கொள்வோம் கருங்கள் தெய்வ உருவங்கள் இந்து சமய முறைப்படி தெய்வ உருவங்கள் கருங்கள் சிலைகளாக காணப்படுகின்றன இந்த கருங்களை நாங்கள் தொட்டு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு கடினத்தன்மை ஒன்று காணப்படுகிறது எனவே தொட்டு பார்க்கும்போது அது கடினத்தன்மை தன்மை என்பது இங்கு அர்த்தம் இல்லை இங்கு டாவின்சி பயன்படுத்திய ஒரு நுட்ப முறை ஒரு வர்ண நுட்ப முறை ஒரு புகை எழும்பது போன்ற வர்ணத்தை பயன்படுத்தும் முறை இதுவே மென்மை என்ற சொற்பதத்தால் அவரால் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஒரு ஓவியமாக இருக்கட்டும் ஒரு சிற்பமாக இருக்கட்டும் ஒரு இசையாக இருக்கட்டும் அதில் ஒரு மென்மைத்தன்மையை பயன்படுத்துவதனூடாக சிறந்த ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்கலாம் என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக கலை மற்றும் விஞ்ஞானத்தின் சமநிலை கலை மற்றும் விஞ்ஞானத்தின் சமநிலை என்றால் என்ன பிள்ளைகள் கலை என்று சொல்லும்போது அது பெரும்பாலும் ஓவியக்கலை சிற்பக்கலை சித்திரக்கலை போன்றவற்றை நாங்கள் கலை அத்தோடு சேர்த்து நடனக்கலை என்பவற்றை குறிப்பிடலாம் ஆனால் விஞ்ஞானம் என்பது விஞ்ஞான ரீதியாக ஒரு விடயத்தை நோக்குதல் என்று குறிப்பிடலாம் இவை இரண்டுக்கும் எவ்வாறு ஒரு தொடர்பு காணப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கும்போது டாவின்சி கூறுகிறார் ஒரு கலையை சிறப்பான முறையில் செய்வதற்கு விஞ்ஞான அறிவு தேவை சயின்ஸ் நாலேஜ் என்று குறிப்பிடுகிறோம் அந்த விஞ்ஞான அறிவை பயன்படுத்துவதன் ஊடாகத்தான் அந்த கலையை அவரால் சிறப்பாக உருவாக்க முடியும் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள் ஒரு வீடை வடிவமைக்கிறார்கள் ஒரு இன்ஜினியர் ஒரு படம் ஒன்றை வரைகின்றார் அது வீடு தொடர்பாக ஒரு படம் ஒன்றை வரைகிறார் வரையும் போது அந்த வீடு அழகாகவும் இருக்க வேண்டும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அழகாக இருப்பதற்கு கலை அறிவு தேவை அந்த வீட்டை அழகாக வரைவதற்கு அவருக்கு கலை அறிவு அவசியம் ஆனால் அந்த வீட்டை உறுதியாக கட்டுவதற்கு அவருக்கு விஞ்ஞான அறிவு அவசியம் அந்த தூண்களை அமைக்கும் போது அது எவ்வளவு ஆழமாக நாங்கள் அமைக்க வேண்டும் எந்த கட்டிடங்களின் அத்திவாரங்களை கட்டும்போது எவ்வளவு அகலமாக கட்ட வேண்டும் அந்த கட்டிடத்தின் உயரம் எவ்வளவு தூரத்துக்கு செல்ல செல்லிருக்கிறது அதற்கேற்றவாறு எவ்வளவு ஆழமாக நாங்கள் கட்டிடத்தின் அத்திவாரத்தை செய்ய வேண்டும் போன்ற அறிவெல்லாம் அவருக்கு விஞ்ஞானம் மூலமாக கிடைக்கின்றது ஆனால் அதனை அழகாக கட்ட வேண்டும் அதற்குரிய வர்ணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் போன்ற அம்சங்களை கலை அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றது எனவே கலையும் விஞ்ஞானமும் இணையும் போதுதான் அங்கு ஒரு சிறந்த படைப்பாக்கத்தை உருவாக்க முடியும் விஞ்ஞானம் இல்லாத பட்சத்தில் அது ஒரு உறுதியற்ற ஒரு வலுத்தன்மையற்ற ஒரு படைப்பாக்கமாக மாறிவிடும் ஆனால் கலை இல்லாத பட்சத்தில் அது ஒரு அழகில்லாத கவர்ச்சித்தன்மை குறைந்த ஒரு படைப்பாக்கமாக மாறிவிடும் எனையும் கலையும் தேவை விஞ்ஞானமும் தேவை இரண்டுமே அத்தியாவசியம் ஒரு சிறந்த படைப்பாக்கம் உருவாக ஒரு சிறந்த படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்புகளுள் கலை பற்றிய அறிவும் அவசியம் விஞ்ஞானம் பற்றிய அறிவும் அவசியம் ஒரே ஒரு அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியாது எனவே இருவேறுபட்ட நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டால் லியனாடோ டாவின்சி அவர் ஒரு ஓவியராக மட்டும் இருக்கவில்லை அவர் பல்வேறு துறையில் கணிதவியலாளராக இருந்திருந்தார் சிற்பத்துறை சார்ந்தவராக இருந்திருந்தார் இவ்வாறு பல்வேறு துறைகளில் காணப்பட்டமையால் தான் அவருக்கு மோனாலிசா போன்ற உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியத்தை உருவாக்க முடிந்தது வடிவ விலங்கிக் கொள்கிற பிள்ளைகள் டாவின்சி என்பவர் ஒரு ஓவியத்தை வரையும் போது பல்வேறு ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளார் உதாரணமாக அவர் அந்த எங்களோட முகத்தில் போது தசைகள் சுருங்கும் தானே எங்களோட முகத்தில் போது தசைகள் சுருங்கும் எந்தெந்த இடங்களில் எவ்வாறு தசைகள் சுருங்கும் அதோடு தொடர்பட்ட நரம்புகள் எவை நாங்கள் சிரிக்கும் போது எங்கள் கண்களில் உருவாகிற அந்த காட்சிகள் எவ்வாறு இருக்கும் அந்த அளவுக்கு நுணுக்கமாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் பிள்ளைகள் பல்வேறு இறந்த உடலங்களை வெட்டி அது தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தான் அவர் மோனலிச ஓவியத்தை வரைந்துள்ளார் அதனால்தான் அது உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியமாக கருதப்படுகிறது காரணம் உள்ள பல்வேறு அசைவுகள் அல்லது அந்த சுருக்கங்கள் தசை சுருக்கங்கள் என்பன மிகவும் இயற்கையாக இருக்கின்றன ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்ட அந்த மென்மைத்தன்மை போன்று இயற்கையாகவே அந்த ஓவியமும் அதுக்குரிய பின்னணி நிறங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது எங்களுடைய கண் பார்வை அந்த ஓவியத்தின் மூலமாக மட்டுமே செல்கின்றது ஓவியம் என்று தனியாக அங்கே நடுவில் இருப்பது எங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு காட்சியில் காண்பிக்கப்படுவது இங்கு குறிப்பிடலாம் எனவே கலை மற்றும் விஞ்ஞானத்தின் சமநிலை என்பது இங்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது அடுத்ததாக உடல் உள சமநிலை உடல் உல சமநிலை என்பது என்ன பிள்ளைகள் உடல் உள்ளம் என்பவற்றை ஒரே சமநிலையாக பேணுதல் ஒரு படைப்பாளிக்கு இருக்க வேண்டிய திறனாக குறிப்பிடப்படுகிறது அப்போ இங்கே சொல்லப்படுகிறது பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி அப்போ இது முக்கியமானது பிள்ளைகள் மனதும் உடம்பும் ஒரு நிலையில் இருக்கணும் இது டாவின்ஸு குறிப்பிடும் கருத்து மட்டுமல்ல பொதுவான கருத்து எந்த ஒரு படைப்பாக்கத்தையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கு எங்களுடைய மனதும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் எங்களுடைய உடம்பும் அதுக்குரிய வலுவானதாக இருக்க வேண்டும் உடம்பில் சக்தி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சிறந்த விடயத்தை என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் எனவே மனதை நாங்கள் எவ்வாறு சமநிலையாக வைத்துக்கொள்ளலாம் உடலை எவ்வாறு சமநிலையாக வைத்துக்கொள்ளலாம் மனதை பல்வேறு தியானங்கள் ஆங்கிலத்தில் மெடிடேஷன் என்று குறிப்பிடுவார்கள் தியானங்கள் செய்வதன் மூலமாக மனதை நாங்கள் என்ன செய்யலாம் ஒருநிலைப்படுத்தலாம் யோகாசனங்கள் செய்யலாம் இதன் மூலமாக மனது ஒருநிலைப்படுத்தப்படும் அப்பொழுது மனது ஒருநிலைப்படும்போது பிள்ளைகள் அந்த படைப்பாளியின் இலக்கு அல்லது லட்சியம் ஒரே இடத்தில் இருக்கும் சரியான ஒரு இலக்கு ஒரு போக்கஸ் என்று சொல்வார்கள் சரியான இலக்கில் அவர் இருப்பார் அப்பொழுது அவரது மனது சிதைவடையாது ஒரு சிற்பம் ஒன்று செதுக்கும் போது பிள்ளைகள் அவருடைய மனது அந்த ஒருநிலையாக இருந்தால் தான் அவர் அந்த சிற்பத்தை சரியாக செதுக்க முடியும் மனம் அங்கு தடுமாறும் பட்சத்தில் அவரால் அங்கு சரியான கவனம் எடுக்க முடியாத பட்சத்தில் அந்த சிற்பத்தில் சிதைவுகள் ஏற்படலாம் ஓவியத்தில் பிழைகள் ஏற்படலாம் எனவே மனதும் உடலும் ஒருநிலைப்படுத்தப்படும் போதுதான் அங்கு ஒரு சிறந்த படைப்பாக்கம் உருவாக்கப்படுகிறது உடலை நாங்கள் எவ்வாறு ஒருநிலைப்படுத்தலாம் பல்வேறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் பல்வேறு உணவு பழக்கங்கள் மரக்கறி வகைகள் பழங்களை உண்பதனூடாக உடங்கை சக்தி மிக்கதாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்த ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை பேணலாம் தற்பொழுது இந்த கோவிட் சூழ்நிலையில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் மேற்கொள்ளலாம் எனவே மனதும் உடலும் ஒரே நிலையில் ஒரு சமநிலையில் இருக்கும் போதுதான் ஒரு சிறந்த படைப்பாக்கம் உருவாக்கப்பட முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அடுத்ததாக தொடர்பு என்ற ஒரு விஷயம் டாவின்ஸி கூறுகிறார் தொடர்பு என்றால் என்ன பிள்ளைகள் ரெண்டு விஷயமாக நாங்கள் இதை சொல்லலாம் ஒன்று தொடர்புடைய ரெண்டு விடயங்களுக்கு இடையிலான தொடர்பு ரெண்டாவது தொடர்பற்ற ரெண்டு விடயங்கள் ரெண்டுமே தொடர்பற்ற விடயங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கலாம் இப்போ தொடர்புடைய ரெண்டு விடயங்களுக்கு இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விடயம் இல்லை தொடர்பு இல்லாத ரெண்டு விஷயங்களுக்கு இடையில் எப்படி நாங்கள் தொடர்பை கண்டுபிடிக்கலாம் உதாரணமாக நீங்கள் தரம் பத்தில் வரலாறு பாடம் படிச்சிருப்பீங்க வரலாறு பாடத்தில் தரம் பத்து பாட புத்தகத்தில் அட்டை படத்தை பாருங்கள் அந்த அட்டை படத்தில் என்ன இருக்குது பிள்ளைகள் குதிரை தலையும் ஒரு மனிதனும் படம் ஒன்று இருக்குது அப்போ குதிரை தலைக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான் குதிரையோட தலை ஒன்று செதுக்கப்பட்டிருக்கு அனுராதபுரத்தில் இசுறு விகாரையில் அந்த உருவம் இருக்கான் அப்போ குதிரை தலைக்கும் மனிதனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க போய் தான் பிள்ளைகள் அந்த சிற்பம செதுக்கியிருக்காங்க தொடர்பு இல்லாமல் அந்த சிற்பம் உருவாக்கப்பட்டிருக்காது அந்த சிற்பி ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுருப்பார் அதில் இந்த குதிரை தலைக்கு மனிதனுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்குது வரலாற்று ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கு அதனால தான் இது ரெண்டையும் ஒரே இடத்துல செதுக்கியிருக்காங்க இன்னொரு இடத்துல வந்து ஒரு கல் ஒன்று இருக்கு அந்த பக்கத்தில் நெருப்பு இருக்கு அப்போ கல்லுக்கும் நெருப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படி நாங்கள் பார்க்கும்போது கல்லில் இருந்தால் நெருப்பு என்ன செய்யப்படுத்தி உருவாக்கப்பட்டது இப்படியே ஒரு தொடர்புகளை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க பல்வேறு உலக நிகழ்வுக்கு தொடர்பு டாவின்சி உறுதியாக நம்பினாரு உலகத்தில் இருக்க எல்லா நிகழ்வுகளுக்கு இடையிலையும் நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத டாவின்சி உறுதியாக நம்புனார் அதில் டாவின்சி உறுதியாக வலுவாக இருந்தார் எப்பயுமே தொடர்பு என்பது நிச்சயமாக காணப்படும் அது நேரடியாக தொடர்பாக இருக்கலாம் அல்லது மறைமுகமான தொடர்பாக இருக்கலாம் அது வேறு ஆனால் தொடர்பு என்பது நிச்சயமாக காணப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் டாவின்ஸி அப்போ சிறந்த ஒரு படைப்பாளி உலக நிகழ்வுகளுக்கு இடையிலான தொடர்பு என்னை என்ன செய்யணுமா புரிஞ்சு கொள்ளணும் அப்போ தான் அந்த தொடர்புகளை மையப்படுத்தி அவர் படைப்பாக்கத்தை உருவாக்கலாம் படைப்பாக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் எனவே டாவின்சி குறிப்பிடும் காரணிகளில் தொடர்பு என்பதும் மிக முக்கியமான ஒரு காரணியாக கருதப்படுகிறது அப்போ இது பரீட்சையில் எப்படி பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க இது தொடர்பான பரீட்சை வினாக்களை நாங்கள் பார்ப்போமே முதலாவது கேட்கலாம் சிறந்த ஒரு படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய பண்புகள் யாது டாவின்சியை மையப்படுத்தாமல் கேட்கலாம் அது பொதுவான ஒரு ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதலாம் அதுக்கு விடைகளை நீங்கள் பொதுவாக எழுதலாம் இல்லாட்டி டாவின்சியை மையப்படுத்தி சிறந்த ஒரு படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய பண்புகள் பற்றி டாவின்சி குறிப்பிடும் ஏழு காரணிகளை குறிப்பிட்டு இரண்டினை விளக்குக அப்படின்ட்டு கேட்கலாம் இப்போ விளக்கம் எழுதும் போதும் பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு உதாரணம் எழுதக்கூடிய விஷயங்களை வச்சு எழுதுனீங்கன்னு சொன்னால் சிறந்த புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் உதாரணம் எழுதக்கூடிய இதில் ஏதாவது ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெரிவு செஞ்சு வச்சுக்கொண்டால் இலகுவாக இருக்கும் ரெண்டும் இல்லாட்டி நாலு விஷயங்கள் பெரும்பாலும் எங்களோட பரிச்சை வினாத்தாள்கள் எடுத்துக்கிட்டால் இணை விளக்குகள் தான் மேக்சிமம் வந்திருக்கு அப்போ அதுக்குரிய தயார்படுத்தல்கள் நீங்கள் மேற்கொண்டால் இந்த வினா பரீட்சையில் வரும் பட்சத்தில் ஒரு சிறந்த புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் மற்றது அது படைப்பாக்கம் தொடர்பான பரீட்சை வினாக்களின் போது நீங்கள் படங்களை கூட வரையலாம் பிள்ளைகள் உருவங்களை வரைஞ்சி காட்டலாம் படைப்பாக்க ரீதியான ஒரு காட்சியை வரைந்து காட்டலாம் அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போது பொருத்தமான படங்களை நீங்கள் வரைவது எந்த பிழையும் இல்லை அதையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக படைப்பாக்கத்திறன் படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு படைப்பாளிக்கு இருக்கும் சிந்தனை ஆற்றலையே படைப்பாக்க ரீதியான சிந்தனை என குறிப்பிடுகின்றோம் படைப்பாக்க ரீதியான சிந்தனை இது சாதாரண மனிதன் சிந்திக்கிற விதம் வேற படைப்பாளி சிந்திக்கிற விதம் வேற படைப்பாளி ஒரு விஷயத்தை வேறுபட்ட கோணத்தில் பார்ப்பார் நாங்கள் டிரெக்ட் கோணத்தில் பார்ப்போம் நேரடியாக பார்ப்போம் ஆனால் படைப்பாளி அதை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பார் அவர் அதை வேற ஒரு அந்த நபருடைய நிலையிலிருந்து பார்ப்பார் நாங்கள் இங்கேருந்து இருந்து பார்க்கறோம் தானே அவருடைய நிலையிலிருந்து பார்க்க மாட்டோம் ஆனால் படைப்பாளி அவர் அந்த கோணத்தை எப்படி பார்க்குறாரு மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்க இதை இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் இது இவ்வாறு செஞ்சால் எப்படி இருக்கும் போன்ற பல்வேறு வினாக்களை தனக்குள்ளே உருவாக்கி பார்ப்பார் அப்போ அதை தான் இங்கே சொல்ல வராங்க படைப்பாக்க சிந்தனை என்பது படைப்பாக்கம் ஒன்றை உருவாவதற்கு படைப்பாளிக்கு இருக்கும் திறமை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அடுத்து படைப்பாளிக்கு ஒருவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அதே மாதிரி முதன்மையான மூன்று வழிமுறைகளும் அந்த அனுபவம் கிடைக்குது சுய அனுபவம் மற்றவர்களால் கிடைக்கின்ற அனுபவம் ஊடகம் அல்லது வேறு அனுபவங்கள் இதில் சுய அனுபவம் என்றால் என்ன பிள்ளைகள் சுய அனுபவம் என்றால் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒருத்தர் ஒரு ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு போகிறார் சித்திரம் வரைகிறார் வரையும் போது பிள்ளைகள் வரும் பிள்ளைகள் வரும்போது அவர் என்ன செய்கிறார் அழித்தழித்து வரைவார் முதலாவது ஓவியத்தை வரைஞ்சு முடிஞ்சது அவருக்கு அதில் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்கும் சரியா இப்படியெல்லாம் வரையணும் ரெண்டாவது ஓவியத்தில் அது என்ன செய்வார் திருத்திக் கொள்வார் திருத்திக்கிட்டு திரும்ப வரைவார் அதுலேயும் சில சில பிள்ளைகள் இருக்கும் அதையும் திருத்தி கொள்வார் தானாக அவருக்கே விலங்குதியில் இருக்க என்னென்ன பிள்ளைகள்னு சொல்லி அனுபவங்கள் கிடைக்கும் நாங்கள் செய்யும்போது அப்படி அவர் அந்த பிள்ளைகளை சுய அனுபவம் மூலமாக பெற்று திருத்தி 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 வரும்போது ஒரு பத்தாவது ஓவியம் பதினைந்தாவது ஓவியம் கொஞ்சம் தரமான ஓவியமாக மாறும் அதுதான் நாங்கள் சுய அனுபவம் ஒரு படைப்பாக்கம் ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையொன்றை செதுக்கும் போது சிற்பி வந்து அந்த சிலையை செதுக்கிற முதல் நிறைய பிள்ளைகள் ஏற்படலாம் ஒரு அழகான ஒரு கட்டமைப்பான ஒரு சிலையொன்றை அவரால் உருவாக்க முடியாமல் போகலாம் ஆனால் தொடர்ச்சியாக அந்த வேலையை அவருக்கு செய்யும்போது தொழில் ரீதியான தேர்ச்சி ஒன்று ஏற்படுது அந்த தேர்ச்சி மூலமாக அவர் சிறந்த ஒரு சிற்பத்தை வருங்காலத்தில் உருவாக்குவார் வாழ்க்கையில் புகழ்பெற்ற எல்லா அறிஞர்களும் அவங்களோட ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க மிக கஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க உதாரணத்துக்கு நாங்கள் அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டால் அப்துல் கலாம் வந்து நாங்கள் புகையிரதங்களில் என்ன செஞ்சார் பத்திரிக்கை விற்றவர் ஆரம்பத்தில் அப்போ அப்படியாக இருந்தவர் வந்து இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற ஒரு நபராக மாறியிருக்கார் அவர் ஒரு சிறந்த படைப்பாளி பல்வேறு சிறந்த படைப்பாக்கங்களை முன் வச்சுருக்காரு அப்போ இது தான் பிள்ளைகள் விஷயம் அப்போ அவங்க ஆரம்ப காலத்தில் பட்ட துன்பங்கள் பட்ட அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கிட்டாங்க பாடம் எடுத்துக்கிட்டு அந்த தவறை திரும்ப செய்யாமல் அதை திருத்திக்கிட்டு மேலும் மேலும் முன்னோக்கி முன்னோக்கி போனபடியால் தான் அவங்க உலக புகழ்பெற்ற படைப்பாளிகளாக மாறினாங்க அடுத்து சுய அனுபவத்தில் இருந்து ரெண்டாவது மற்றவர்களால் கிடைக்கின்ற அனுபவம் மற்றவர்களால் கிடைக்கின்ற அனுபவம்னா என்ன பிள்ளைகள் இப்போ அதே உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் வந்து ஒரு ஓவியம் வரையும் போது உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார் நீங்கள் ஒரு பிள்ளை அவர் ஆசிரியர் திருத்துவார் உங்களோட ப பிள்ளைகளை நீங்கள் ஓவியத்தை வரைஞ்சி ஆசிரியர்கிட்ட காட்டுறீங்க இது அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அவர் சொல்கிறார் இல்லை சரி நல்லா இருக்குது இதில் வந்து சில மாற்றங்களை செய்யணும் சரியா நீங்கள் இப்படி வரைஞ்சிருக்கீங்க இதை வந்து இப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அதுக்கு இப்படியான வர்ண பயன்பாடுகளை பயன்படுத்துங்க வர்ணத்தை நீங்கள் பார்க்கும்போது பின்னணிக்கு ஒரு சரியான பொருத்தமான வர்ணத்தையும் முக்கியமான ஓவியத்துக்கு ஒரு பொருத்தமான வர்ணத்தையும் பயன்படுத்துங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறது இது மற்றவர்கள் மூலமாக அவருக்கு என்ன செய்யுது அனுபவங்கள் கிடைக்கிது அதே நேரத்தில் மற்றவர்கள் அந்த விஷயத்தை எத்தனை செய்யும் போது பட்ட அனுபவங்களை சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சிற்பிக்கிட்ட ஒரு சிற்பம் பற்றி படித்து கொள்ள போகிறீங்கன்னா அந்த சிற்பி சொல்லுவார் சிற்பம் ஒன்று செதுக்கும் போது இப்படியான பிரச்சனைகள் வரலாம் ஆரம்பத்தில் கையில் இடிபடலாம் உளி எப்படி தான் பிடிக்கணும் இல்லாட்டி கையில் அடிபடும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் சிற்பத்தில் கண் செய்யும்போது கண் பகுதிகளை செய்யும்போது இவ்வளோ கவனமாக செய்யணும் ஒரு கட்டமைப்புங்கிறது ரெண்டு பக்கம் ஒரு சமநிலையாக இருக்கணும் இப்படி பல்வேறு அம்சங்களை அவர் சொல்லி கொடுப்பார் நான் செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு அதனால் நீயும் இதை செய்யக்கூடாது நீ என்ன செய்ய இந்த இடங்கள கவனமாக இருக்கணும் அது மற்றவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அடுத்து மூணாவது ஊடகம் அல்லது வேறு அனுபவங்கள் ஊடகங்கள் மூலமாக கிடைக்கும் அனுபவங்கள் இதை தவிர வேறு அனுபவங்களையும் நாங்கள் சொல்லலாம் இப்போ ஊடகங்கள் மூலமான சொன்னால் பல்வேறு ஊடகங்கள் வழி எங்களுக்கு கடை புலன்கள் வழியாக பல்வேறு அனுபவங்கள் கிடைக்குது அதே மாதிரி வெளியேருந்து கிடைக்கிற ஊடகங்கள் வழியாகவும் பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கிது அப்போ மெயின் ஆனால் முக்கியமானது ரெண்டு சுய அனுபவம் மற்றவர்களால் கிடைக்கின்ற அனுபவம் அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அடுத்ததாக அடுத்த நாங்கள் பகுதிக்கு போகிறோம் பிரித்தானிய சமூக விஞ்ஞானியான கிரகம் வால்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தனது த ஆர்ட் ஆஃப் தோட்ஸ் அதாவது என்ற நூலில் வந்து படைப்பாக்க சிந்தனையில் நான்கு படிமுறைகள் பற்றி கூறியிருக்கிறார் அப்போ இவர் வந்து இந்த நூலில் வந்து படைப்பாக்க சிந்தனை பற்றி சொல்லியிருக்கார் இப்போ டாவின்ஸி வந்து படைப்பாக்க திறன் படைப்பாக்க திறனில் செல்வாக்கு செலுத்துகிற ஏழு காரணிகள் அல்லது சிறந்த ஒரு படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய ஏழு காரணிகள் பற்றி சொல்கிறாரு ஆனால் கிரகம் போல் சொல்கிறாரு ஒரு படைப்பாக்க சிந்தனையில் இருக்கின்ற நான்கு காரணிகள் கொஞ்சம் வித்தியாசமானது நான் பாருங்கள் ஹார்ட் ஆஃப் தோட்ஸ் அப்படிங்கிற நூல் வந்து அந்த கலை நினைவுகளின் கலை அல்லது நினைக்கும் கலைன்னு கூட நாங்கள் அதை தமிழில் சொல்லலாம் சிந்திக்கும் கலைன்னு சொல்கிறாரு அப்போ என்ன சிந்தனை க்ரியேட்டிவ் திங்கிங் அதாவது படைப்பாக்க சிந்தனை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதில் முதலாவது தயாரித்தல் தயாரித்தல் என்றால் என்ன பிள்ளைகள் இதில் பாருங்கள் கிரகம் போல்ஸ் தனது புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காரு அப்போ அந்த படத்தில் என்ன விளங்குது உங்களுக்கு அதாவது ஒரு பரிசோதனை செய்கிற மாதிரி விளங்குதா இல்லையா ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பரிசோதனை செய்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இங்கே காண்பிச்சிருக்கார் அப்போ என்ன உண்மையாலுமே இங்கே நாங்கள் விஞ்ஞான ரீதியாக பரிசோதனை செய்கிறோமா இல்லை கருத்துக்கள் உணர்வுடன் மற்றும் முறையான விதத்தில் விமர்சனத்துக்கு உட்படுத்துதான் இங்கே நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை முறையான முறையில் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறோம் இப்போ எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் இப்போ ஒரு ஓவியர் ஒரு சிற்பி வந்து ஒரு கல் ஒன்றை பார்க்கும்போது அவருக்கு நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய கருத்துக்கள் வரும் தனக்குள்ளே அந்த கருத்துக்கள் என்ன செய்வார் விமர்சனம் பண்ணும் விமர்சனம்னா என்ன பிள்ளைகள் அதில் நன்மைகள் தீமைகள் பார்க்குறது அது தரமானதா இல்லையா அது எவ்வாறானது எப்படி அளவானது போன்ற பல்வேறு விதியாக சிந்திக்கிறது தான் நாங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்துறோம்னு சொல்கிறது அப்போ ஒரு படைப்பாக்கம் பண்ண தயாரிக்கும் போது முதலாவதாக படைப்பாளி பல்வேறு கோணங்களில் சிந்திக்கிறாரு அது நாங்கள் முதல்ல படித்தோம் டைவர்ஜென்ட் அப்படின்னு படித்தோம் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கிறாரு சிந்தித்து பல தகவல்களை தனக்குள்ள என்ன செய்கிறாரு சேமித்து கருத்துக்கள் என்ன செய்கிறாரு தனக்குள்ளே உருவாக்கி கொள்கிறார் இது பெரிய ஒரு விசாலமான பரப்பு அடுத்து நாங்கள் ரெண்டாவது ஸ்டேஜ் என்னான்னு பார்ப்போம் ரெண்டாவது படிமுறை இதை நாங்கள் அரும்பல் அப்படின்னு சொல்கிறோம் கருத்துக்கள் பற்றி உணர்வு ரீதியாக சிந்திப்பதிலிருந்து விலகியிருப்பதன் மூலமாக அவை போஷனைக்கு இந்த உருவில் இருக்கவரை பாருங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் இந்த படத்தில் இருக்க வந்து தூங்கி கொண்டு இருக்கிறாரா பார்க்குறது எங்களுக்கு அப்படி தான் விளங்குது நான் இதில் தூங்கி கொண்டு இருக்க மாதிரி விளங்குது ஆனால் உண்மையாலும் அந்த கருத்தில் அங்கே சொல்லப்படலை அவர் வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார் தன்னையும் மறந்து போயிருக்கார் இது ரெண்டாவது கட்டம் ஆனால் இங்கே கவனமாக இருக்கணும் நாங்கள் கருத்துக்களை பற்றி உணர்வு பூர்வமாக மட்டும் சிந்திக்கக்கூடாது சரியா நான் என்ன செய்யணும் உணர்வு பூர்வமாக சிந்திப்பதிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்து அறிவுபூர்வமாகவும் நாங்கள் யோசிக்கணும் ஏன்னா நாங்கள் படிச்சிருக்கோம் ஒரு சிறந்த படைப்பாளின்னு சொன்னால் கலை விஞ்ஞானத்தின் சமநிலைன்னு சொல்லி படிச்சிருக்கோம் கலை அல்லது விஞ்ஞானத்தில் சமநிலை இருக்கணும் அப்போ உணர்வு பூர்வமானு சொல்லும்போது அது கலை சம்பந்தப்படுது அறிவுபூர்வமான பூர்வமான சம்மந்தப்படும் போது விஞ்ஞானம் சம்மந்தப்படுது இப்போ ஊடக விலங்கறிவு என்ன சொல்லுது பிள்ளைகள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கும்போது நாங்கள் உணர்வு பூர்வமாக யோசிக்கக்கூடாது அறிவுபூர்வமாக தான் அதை பார்க்கணும் சரியா அறிவுபூர்வமாக பார்த்தா தான் அவங்க எங்களை ஏமாத்துறதுக்கு என்னான விஷயங்களை பின்பற்றுறாங்க என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க எப்படியான புதிய உபாயங்களை பயன்படுத்துகிறாங்க போன்ற பல்வேறு அம்சங்கள் நாங்கள் விலங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ நான் உணர்வு பூர்வமாக பார்க்கும்போது எங்களோட உணர்ச்சிகளுக்கு நாங்கள் அதிக இடம் கொடுப்போம் சில பேர் பாருங்கள் அந்த மெகா டெலிட்ராமா அதாவது தொடர் நாடகங்களை பார்த்து அழுவாங்க வீட்டில் அம்மா மாரை நான் பார்த்துருக்கோம் வேணா கண்ணீர் வடிப்பாங்க இப்போ ஏன்னா உணர்வு பூர்வமாக பார்க்குறாங்க அந்த அங்கே நடக்கிற விஷயம் தனக்குள்ளே உணர்வு உருவாக்கி பார்க்குறாங்க அது ஒரு பிழையான விஷயம் அது ஊடக விலங்கறிவு இல்லை அது சாதாரணமாக அவங்க வந்து அவங்களோட தொலைக்காட்சி பெருநர்களோட எண்ணிக்கை அது டிஆர்பி ரேட்டிங் என்ன சொல்கிறேன்னா டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறான் டிஆர்பி ரேட்டியை கூட்டிக் கொள்றதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க பல்வேறு உபாயங்களை பின்பற்றுறாங்க ஆனால் அது இல்லை இங்கே சொல்ல வருது இங்கே வந்து நாங்கள் எப்படி யோசிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கணும் உணர்வு பூர்வமாக யோசிக்கிறது வந்து கொஞ்சம் என்ன செய்யணும் விலகி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க சரியா அது ஒரு படைப்பாளிகிட்ட இருக்க வேண்டிய ரெண்டாவது படிமுறையாக கருதப்படுது கருத்துக்கள் பற்றி உணர்வுபூர்வமாக சிந்திப்பதிலிருந்து விலகி இருந்து அறிவுபூர்வமாக சிந்தித்தல் என்ற அர்த்தத்தில் வருது அடுத்து நாங்கள் மூன்றாவது படிமுறையை பார்க்கும்போது ஒளியூட்டம் அப்படிங்கிறது இங்கே வருது சரியா கொஞ்சம் வித்தியாசமான படங்களை பாருங்க இங்கே எட் பண்ணியிருக்காரு அதாவது வித்தியாசமான படங்களை சேர்த்துருக்காரு கிரகம் போல் சார் அந்த புத்தகத்தில் அவரோட புத்தகத்தில் உள்ள படங்கள் தான் இங்கே தரப்பட்டிருக்கு இப்போ இதில் என்னது ஒளியூட்டம் என்றால் என்னென்னு பார்ப்போம் படைப்பாக்க ரீதியான கருத்துக்கள் மூலமாக படைப்பாக்கத்துக்கு தேவையான ஒளியூட்டம் தோற்றம் பெறுது அதாவது பிள்ளைகள் முதல்ல பரந்தளவில் யோசிக்கிறாரு ரெண்டாவது அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் சாராம்சப்படுத்தி உணர்வுபூர்வமாக யோசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் அறிவுபூர்வமாக யோசிக்கிறாரு மூன்றாவது ஒரு முடிவுக்கு வராரு இந்த இடத்துல என்ன படைப்பாக்கத்தை தயாரிக்கலாம் அப்படிங்கிறது முடிவுக்கு வராரு அப்போ அதைத்தான் நாங்கள் வந்து இங்கே ஒளியூட்டம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் படைப்பாக்கம் என்றதுக்கு உலகளாவிய ரீதியில் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடையாளம் என்ன பிள்ளைகள் ஒரு பல்ப் அதாவது மின்குமிழ் உண்டு மின்குமி ஒளிர மாதிரி காட்டினாங்களா ஐடியா ஒன்று வருதுன்னு அர்த்தம் எங்களுக்கு ஒரு படைப்பாக்க சிந்தனை ஒன்று வந்துருச்சு ஐயா புது புது சிந்தனைகள் எத்தனை படைப்பாக்க சிந்தனைன்னு சொல்கிறோம் அப்போ எங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை ஒன்று வந்துருச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த சிந்தனை மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க ஒளியூட்டம் அதாவது எங்களுக்கு ஒரு ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டோம் நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கலாம் அதை வந்து போசனைக்கு உட்படுத்துகிறோம் போசனைக்குட்படுத்துறீன்னா அதில் உள்ள புறக்கணிச்சிட்டு தேவையான விஷயங்களை அதுக்குள்ளே கொண்டு வரும் இதை வந்து நாங்கள் மூன்றாவது படிமுறையில் வருது அப்படி என்ன சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரின்னு சொல்லி இந்த மூணாவது ஸ்டேஜில் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது நாலாவது சரிபார்த்தல் சரிபார்த்தலுக்கு பாருங்க பிள்ளைகள் படம் கொண்டு தந்திருக்காங்க புதிய கருத்தில் செல்லுபடித்தன்மையை பரீட்சித்து கருத்தை நிலையான படைப்பாக்கமாக மாற்றுதல் இதோட படைப்பாக்கம் உருவாக்கப்பட்டுருச்சு சரிபார்த்தல் நடக்குதுங்கன்னு அப்போ நாலாவது கட்டத்தில் அவர் ஏற்கனவே முன்னுக்கு மூன்று கட்டத்தில் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் இருக்குது தானே அதை மையமாக வச்சு நாலாவது கட்டத்தில் அவர் படைப்பாக்கத்தை அழகான முறையில் திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறார் இதுதான் விஷயம் இதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் இந்த நான்கு கட்டங்களையும் யோசிச்சு ஒரு சிற்பி ஒருத்தர் கல் ஒண்டாக பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு இந்த கல்லோட அளவு என்னது இது அமைஞ்சிருக்க இடம் என்னது இதில் நான் எப்படியான ஒரு சிலையை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறார் இப்படி பல கோணங்களில் யோசிக்கிறார் அது முதலாவது கட்டம் ரெண்டாவது கட்டத்தில் அவர் யோசிக்கிறார் இந்த இடத்துக்கு வந்து இப்படியானது தான் பொருத்தமாக இருக்கும் மாற்று வழிகளை யோசிக்கிறார் புது புது ஐடியா என்ன செய்கிற மாற்று வழிகளில் இதில் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு வந்து இதுதானே பொருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் பெரிய அளவில் யோசிச்சதை கொஞ்சம் சுருக்கமாக உணர்வு கொஞ்சம் விலகி இருந்து அறிவுபூர்வமாக யோசிக்கிறார் மூன்றாவது கட்டத்தில் அவர் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வராரு இந்த இடத்துக்கு இந்த சிற்பம் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வராரு நாலாவது கட்டத்தில் அந்த சிற்பத்தை அழகான முறையில் என்ன செய்கிறாரு செதுக்கி முடிக்கிறார் ஒரு சிறந்த படைப்பாக்கம் உருவாக்கப்படுது இது தான் அவர் சொல்கிற நான்கு காரணிகள் இந்த நான்கு காரணிகளுக்கும் உதாரணங்களோடு படித்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ இதில் வந்து இந்த காரணிகள் எழுதும் போது இந்த படிமுறைன்னு தானே இருக்குது படிமுறையை நீங்கள் மாற்றி மாற்றி எழுத இழாது ஓடர் படி தான் படிமுறை எழுதணும் சரியா முதலாவது இது ரெண்டாவது இது மூன்றாவது இது நாலாவது இதுன்னு தான் ஓடர் இருக்குது அப்போ படிமுறைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மாற்றம் செய்ய இயலாது அதை நீங்கள் அப்படியே உள்ளதை உள்ளபடி என்ன செய்யணும் எழுதி பழகணும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து படைப்பாளி அப்போ படைப்பாளி படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குபவர் என குறிப்பிடுகலாம் இப்போ படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குபோர் தான் படைப்பாளி யார் இந்த படைப்பாளிகள் படைப்பாளிகளிடம் இருக்கும் விசேடமான பண்புகள் என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா படைப்பாளி என்பவர் எப்போதும் ஒரு புதுவிதமாக சிந்திப்பவராக இருப்பார் வேறுபட்ட கோணத்தில் சிந்திப்பவராக இருப்பார் புதிய புதிய விடயங்களை ஆராய்பவராக இருப்பார் பல்வேறு வினாக்களை வினவுபவராக இருப்பார் ஆர்வம் உள்ளவராக இருப்பார் இப்படி பல்வேறு காரணிகளை நாங்கள் படைப்பாளி மத்தியில் சொல்லலாம் அப்போ டாவின்ஸி சொன்ன இந்த ஏழு காரணிகள் இருக்குது தானே அந்த ஏழு காரணிகளும் சிறந்த ஒரு படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய பண்புகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் சிறந்த ஒரு படைப்பாட்டில் இருக்க பண்புகள் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு படைப்பாளி பற்றி கேள்விகள் கேட்கும்போது படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அப்படிங்கிற வினா கேட்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது எனவே அது தொடர்பான ஒரு வினாவுக்கும் நீங்கள் தயாராக கொள்வது நல்லது ஒரு படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய பண்புகள் சிறந்த படைப்பாளியிடம் இருக்க வேண்டிய பண்புகள் உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு டாவின்சி ஒரு சிறந்த படைப்பாளின்னு சொல்லி அப்போ டாவின்ஸியில் இருக்க பழக்கங்களை நாங்களும் பின்பற்றினோம்னு சொன்னால் எங்களுக்கும் அப்படியான ஒரு படைப்பாளியாக மாறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் டாவின்சி டாவின்சிங்கிறது குறிப்பு புத்தகங்கள் எழுதி பத்து எழுதி வச்ச விஷயங்களை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க பிற்காலத்தில் புத்தகங்களாக மொழிபெயர்க்கிறாங்க அதில் உள்ள கருத்துக்கள் எடுக்கிறாங்க அந்த கருத்தை வச்சு இவங்க வந்து நூல்களை தயாரிக்கிறார்கள் இப்படி சொல்லலாம் அப்போ படைப்பாளி என்பவர் ஒரு படைப்பாக்கம் ஒன்றை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏதேனும் ஒன்றை உருவாக்கி அல்லது கண்டுபிடித்த நபர் என ஆக்ஸ்போர்ட் அகராதி வரைவிலக்கணப்படுத்துகிறது அப்போ ஏதேனும் ஒன்றை உருவாக்கி அல்லது கண்டுபிடித்த நபர் வடிவ விலங்கு கொள்ளுங்க பிள்ளைகள் சொற்களை உருவாக்கிய கண்டுபிடித்து அந்த சொற்கள் முக்கியம் அப்போ எதோ உருவாக்கலாம் ஏற்கனவே ஒருத்தர் உருவாக்குனதை நாங்கள் உருவாக்க முடியுமா இல்லை உருவாக்குதல்ங்கிற சொல் என்னன்னு சொன்னால் புதிய ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் புதிய ஒரு விஷயத்தை தான் இப்போ வானொலியை மார்க்கோனே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா அப்போ அதை வந்து நாங்கள் திரும்ப உருவாக்க எங்களால் நான் வானொலியை மையப்படுத்தி என்ன செய்யலாம் அதோடு சேர்ந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கலாம் அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏதேனும் ஒன்றை உருவாக்கி அல்லது கண்டுபிடித்த நபர்தான் தான் படைப்பாளி அப்படிங்கிற சொல்லால் சொல்கிறோம் இப்போ படைப்பாளி என்பவர் எப்போதும் புதிதாக ஒன்றை உருவாக்குபவராக இருப்பார் புதிதாக சிந்திப்பவராக இருப்பார் வேறுபட்ட கோணத்தில் சிந்திப்பவராக இருப்பார் பல்வேறு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பினை காண்பவராக இருப்பார் இப்படின்னு படைப்பாளி பற்றி பல்வேறு கருத்துக்களை நாங்கள் சொல்லலாம் அடுத்ததாக படைப்பாளி படைப்பாக்க கலைஞராதல் குறுங்கால பயிற்சியின் விளைவன்று படைப்பாக்க நிபுணத்துவம் திடீரென தான்றாக தோன்றாது இது என்ன பிள்ளைகள் ஒரு குறுங்கால பயிற்சியின் விளைவல்ல நீண்டகால பயிற்சி தேவை மோனாலிசா டாவின்சியின் முதலாவது ஓவியம் இல்லை அவர் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருப்பார் அவரோட முதல் ஓவியங்கள் ஃபெயிலியராக இருக்கலாம் அதாவது பிழையாக இருக்கலாம் அது வந்து யாருடைய பாராட்டுக்கும் உட்படாமல் போயிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் டாவின்சி வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியர்ட கையால் தான் வேலைக்கு சேர்ந்தார் என்ன அவர் வந்து பெரிய சித்திரங்களை வரைவாராம் அந்த சித்திரங்களை வரையும் போது டாவின்ஸிக்கு கொஞ்சம் சின்ன இடம் ஒன்று வைப்பாராம் அந்த சின்ன இடத்துல டாவின்ஸி ஏதாவது ஒன்று வரைவாராம் வரையும் போது அவர் சில நேரம் பார்த்துட்டு ஆ இது பரவாயில்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டு போகிறான் அப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த டாவின்சி வரைந்த அந்த சின்ன பகுதி மேலே மக்கள் அதிக கவனம் செலுத்தப்பட்டுச்சான் அதனால் அவர் யாரு கீழே வேலை செஞ்சாரோ அவர் அந்த ஓவியம் வரைகிற பழக்கத்தையே அதோட விட்டுட்டதா வரலாற்று கதைகள் சொல்லுது அவர் பற்றிய குறிப்புகள் சொல்லுது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறுங்கால பயிற்சியின் விளைவு இல்லை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து பயிற்சி அவங்க நிறைய தோல்விகள் வந்திருக்கும் ஆரம்பத்தில் நிறைய தோல்விகள் வந்திருக்கும் ஆனால் தோல்வியை கண்டு அவங்க ஒருபோதும் துகழ்ந்து போகலை சரியா ஏஞ்சலோ வந்து நிறைய சிற்பங்களை உருவாக்கியிருக்கேன்னா அவரோட சிற்பம் முதலாவது சிற்பம் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு சிற்பமாக இருக்காது ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காருன்னு சொன்னால் அந்த கவிதைகளில் அவர் ஆரம்ப ஆரம்பகால கவிதைகள் ஆரம்ப இலக்கியங்கள் பெருசாக மக்கள் மத்தியில் புகழ்பெற்றிருக்காது ஆனால் அவர் நிறுத்தல் அதோடு என்ன செஞ்சார் அனுபவங்கள் எடுத்துக்கிட்டார் புது புது விஷயங்களை சேர்த்தாரு மாற்றங்களை செஞ்சார் புதிய விடயங்களை உருவாக்கினார் மக்கள் மத்தியில் புகழ்பெற்றார் அப்போ திடீரென்னு வந்துடும் அது படைப்பாக்கம் இது பரம்பரையாக இருக்கலாம் பரம்பரையாக எங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கலாம் ஆனால் திறமையை நாங்கள் என்ன செய்யணும் தூண்டணும் தூண்டுவதன் மூலமாக தான் அந்த திறமையை வெளியே கொண்டு வர முடியும் இப்போ படைப்பாக்கம் என்பது பரம்பரை இயல்பு என்பதுக்காக திடீர்னு உங்களுக்கு அந்த சக்தி வந்துடாது அதை வந்து நீங்கள் தான் பயிற்சி செய்வதன் தொடர்ந்து பயிற்சி செய்வதனூடாக அந்த படைப்பாக்க திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ படைப்பாளி என்பவர் தானாக உருவாகுபவர் இல்லை திடீரென உருவாகுபவரும் அல்ல தொடர் பயிற்சியின் விளைவாக உருவாகுபவர் என்பதை நாங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு படைப்பாக்க சக்தியின் உடனே பிடைக்கின்றார் உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனுக்கும் நிச்சயமாக படைப்பாக்க சக்தி ஒன்று இருக்கா அந்த படைப்பாக்க சக்தி ஆளுக்கால் வேறுபடலாம் ஆனால் நிச்சயமாக எல்லாருக்கும் படைப்பாக்க சக்தி ஒன்று இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த படைப்பாக்க சக்தியை இனம் கண்டு நாங்கள் எங்களுக்குள்ள படைப்பாக்க திறமையை கொண்டோம்னு சொன்னால் தொழில் ரீதியாகவும் சரி எதிர்காலத்துலேயும் சரி சிறந்த பிரஜைகளை நாங்கள் உருவாக்கலாம் அடுத்ததாக படைப்பாக்க எழுத்து எங்களோடய படைப்பாக்கத்தின் அடிப்படை தன்மைகள் அது கூறுகளை வந்து இறுதி தலைப்பு தான் படைப்பாக்க எழுத்து படைப்பாக்க எழுத்துன்னு பிள்ளை இது கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது நாங்கள் படித்திருக்கோம் சிற்பங்கள் ஓவியங்கள் இசை நடனம் இதெல்லாம் எடுத்திருக்கோம் இது எழுத்து எழுதுறது மட்டும்தான் ஒரு விஷயத்தை நாங்கள் படைப்பாக்க ரீதியாக எழுதுகிறத குறிக்குது அப்போ படைப்பாக்க ரீதியான எழுத்து மூல ஆவணங்கள் எல்லாமே படைப்பாக்க எழுத்துக்குள்ளே வருது மொழியை நாங்கள் படைப்பாக்க ரீதியாக பயன்படுத்தின்தானு இப்போ இதுக்கு என்ன உதாரணங்கள்னு சொல்லி பார்ப்போம் பிள்ளைகள் இதில் வந்து நாங்கள் சொல்லலாம் கதைகள் எழுதுகிறது சொல்லலாம் அதே மாதிரி நாவல்கள் சிறுகதை கவிதை பாடல் சுயசரிதை இலக்கிய திறனாய்வு திரைக்கதை வசனம் வானொலி பிரதியாக்கம் பத்தி எழுத்து அதே மாதிரி படைப்பாக்க கட்டுரைகள் விளம்பர பிரதிகள் இது எல்லாத்தையுமே படைப்பாக்க எழுத்துக்கு நாங்கள் உதாரணமாக சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் இந்த படைப்பாக்க இந்த பாடத்தில் ஒரு வானொலி பிரதி வருது ஸ்டான் ப்ரீபேக் என்ற ஒரு புகழ்பெற்ற வானொலி பிரதி எழுதுவார் அவரால் எழுதப்பட்ட ஒரு வானொலி பிரதி ஆக்கம் இருக்குது அது வந்து எங்களுக்கு கற்பனை நல்லா தூண்டக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் படைப்பாக்க ரீதியான எழுத்து அப்படிங்கிறதுலாம் வருது அப்போ படைப்பாக்க ரீதியான எழுத்துன்னு சொல்கிறது நல்ல எதுகை மோனிகளை பயன்படுத்தி உவமை அணிகளை பயன்படுத்தி உருவாக அணிகளை பயன்படுத்தி ஒரு ஆக்கம் ஒன்றை தயாரிக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ அந்த வகையில் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் மொழியானது இனிமையானதாக இருக்கும் கற்பனையை பொங்கியலை செய்வதாகவும் இருக்கும் அது நிச்சயம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் படைப்பாக்க ரீதியான மொழிப்பாவனை வாசகரின் உணர்வுகளை தூண்டி சிறந்த எதிர்வினை ஏற்படுத்துறதால நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த படைப்பாக்க திறமையை வளர்த்துக்கொண்டு எதிர்காலத்திலையும் சரி தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் சரி ஒரு சிறந்த பிரஜையாக வாழ்றதற்கு மாணவர்களாகிய நீங்களும் நாங்களும் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே படைப்பாக்க ரீதியான தொடர்பால் என்ற பாடப்பரப்பை இன்று நாங்கள் ரெண்டு தேர்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயம் தொடர்பாக மேலதிகமான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இவற்றை மீண்டும் மீண்டும் பார்வையிடுவதனூடாக சிறந்த ஒரு மீட்டலை மேற்கொள்வதற்கும் சிறிய குறிப்புகள் எடுத்துக்கொள்வதற்காகவும் எமது யூடியூப் முகவரியான சேனல் எண்ணையை மீண்டும் மீண்டும் பார்ப்பதனூடாக இது தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இருப்பதோடு அதனை உங்களது திறன்பேசிகளில் சேமிப்பகங்களில் சேமித்து வைப்பதனூடாக உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் அவற்றை மீட்டு பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் தோடு நிறைவு இன்னொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி